ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 11th நியூ புக் பாலிட்டியில் வால்யூம் 2ல வந்து சமூக நீதி அப்படின்ற இந்த லெசன் பார்க்கலாம். இந்த லெசனில் வந்து ஒரு 13.9லேருந்து நீங்கள் பார்த்தா போதும், அதுக்கு முன்னாடி இருக்கிற 13.8 வரைக்கும் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து 13.9, சென்னை மாகாணத்தில் சமூக நீதி. ஸோ இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சென்னை மாகாணத்தில் வந்து இங்கிலாந்து அரசின் நேரடி நிர்வாகம் விரிவடைந்தது. ரைத்து வாரி போன்ற சட்டங்கள் இயற்றப்பட்டன. வரி வசூல் செய்யும் நிர்வாக அமைப்புகள் உருவாயினு சொல்லியிருக்காங்க. இராணுவ அமைப்புகள் கூட சென்னையில் உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1835 வந்து இந்தியா முழுவதும் வந்து அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போ வந்து ஆங்கிலம் வந்து அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிர்வாக மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1835. அடுத்ததாக ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய இராணுவத்தில் இந்தியர்கள் வந்து சேர்க்கப்பட்டனர். பெரும்பாலும் பிராமணம் அல்லாதவர்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பினரே இராணுவத்தில் வந்து சேர்க்கப்பட்டனர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிராமணராக இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் ஹையர் போஸ்டிங்கில் கவர்மெண்ட் இதில் போயிடுவாங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் இவங்கெல்லாம் வந்துட்டு வந்து இராணுவத்தில் சேர்க்கப்பட்டாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. இராணுவத்தில் அனைவரையும் சேர்த்து கொண்ட காலனி அரசு பள்ளிகளில் இந்திய மொழிகளை அனுமதிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. 19வது நூற்றாண்டு இறுதி வரையும் வந்து இந்த நிலை நீடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே போல் 19வது நூற்றாண்டில் வந்து ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறைகள் வந்து அமலாக்கம் செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரயத்வாரி முறை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக, அந்த முறையை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக ரெண்டு பேர் வந்து இது பண்ணப்பட்டிருக்காங்க, அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம்னு பார்க்கும்போது ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவரும், அடுத்ததாக தாமஸ் மன்றோ, இந்த இரு அதிகாரியும் வந்து ரயத்வாரிய முறையை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக அவங்கள வந்து அனுமதிச்சிருக்காங்க. அவர்கள் அறிக்கையில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ரயத்வாரி முறையை பற்றி ஆய்வு செஞ்சுட்டு அவர்களோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலம் காலமாக நிலத்துடன் தொடர்பு கொண்டிருந்த மக்களிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு மேல்தட்டு வகுப்புகளைச் சேர்ந்த ஜமீன்தாரர்கள் மிராசுதாரர்களிடம் நிலம் அளிக்கப்பட்டதால் வேளாண்மையோட தரமும் விளைச்சலும் குறைந்து விட்டதாகவும், இதனால் நிலவரி வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஜமீன்தாரி முறை, அடுத்ததாக ரயத்வாரி முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலம் அதாவது மக்கள்கிட்டமிருந்து அதிகமான நிலம் வச்சுருக்கவங்க கிட்டேருந்து நிலத்தை பறித்து அதை வந்து ஜமீன்தார்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க சரியான விளைச்சல் வேளாண்மை பண்ணாததுனால நிலத்தோட தரம் வந்து குறைஞ்சிட்டதாகவும், அதோட நிலவரி அவங்களால கட்ட முடியாததாகவும் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஏராளமான நிலங்களை வந்து தரிசாக போட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக பணிக்க சொன்னவங்க வந்து யாருன்னு பார்த்தா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அண்ட் தாமஸ் மன்றோ. அடுத்ததாக பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது என்று 1954 நீதிமன்றம் ஆணையிட்டது. நீதிமன்ற ஆணைகளுக்கும் உயர் வகுப்பார் பணியவில்லை. 1865 வந்து இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவுக்கான அமைச்சரை ஆணையிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இயருமே முக்கியம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குழந்தைகள் வந்து தாழ்த்தப்பட்ட குழந்தைகளும் பள்ளிகளில் அனுமதிக்கப்படணும்னு சொன்ன விஷயம் வந்து 1854, ஆனால் இது சரியாக பின்பற்றாததுனால இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவுக்கான அமைச்சரை ஆணையிட்டது வந்து 1865. அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னுரிமைகள் அப்படின்ட்டு. சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை 1885 வந்து அறிவித்தது. சில இடங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கான பள்ளிகளை அரசே திறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்ததா, இதற்கிடையே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரிமென் கீரே என்பவர் வந்து செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களை குறித்து அறிக்கை தாக்கல் செய்தது யாருன்னு கேட்டால் திரிமென் கீரே. எந்த இடத்துலன்னு கேட்கும்போது செங்கல்பட்டு மாவட்டம். அதன் சுருக்கம் வருமாறு அவர் என்ன சொன்னாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக பொருளாதார கல்வி ரீதியாக மிகவும் மோசமடைந்துள்ளனர். அவர்களுக்கு நிலம் மறுக்கப்படுகிறது, வீடு கட்டிக்கொள்ளக்கூட அனுமதிக்கப்படுவதில்லை, கல்வி வந்து நிராகரிக்கப்படுகிறது, தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள், ஏராளமான நிலம் வேண்டுமென்றே தரிசாக போடப்பட்டுள்ளது, இதனால் அரசுக்கு வந்து வருவாய் குறைகிறது, இந்த நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து வாங்கலாம். அவரது அறிக்கையில் மேலும் பல பரிந்துரைகள் இருந்தன சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை பரிசீலித்த அரசு 1892 வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது.
ஸோ இதுதான் வந்து பஞ்சமி நிலம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கில் கூட புக் பேக்கில் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அதாவது பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு. யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்டது. எந்த இயர்னு பார்க்கும்போது 1892. எத்தனை ஏக்கர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கோங்க, 1,200,000 ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியிருக்காங்க. இதுபோல் தாழ்த்தப்பட்டோரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை வந்து அரசு வந்து பஞ்சமர் பள்ளிகள் என அழைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பஞ்சமர் என்பது வைதீக மதத்தின்படி 4 வர்ணங்களுக்கும் வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை குறிக்கும் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனவே பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதிதிராவிடர் பள்ளிகள் என அழைக்க வேண்டும் என்று அயோத்திதாச பண்டிதர் வந்து சிங்காரவேலர் போன்றோர் கூறினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சிறுபான்மை மதத்தினர் மத்தியில் இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தங்களுக்கும் அரசு பணிகளின் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோரினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தாழ்த்தப்பட்டவங்களை மட்டுமே வந்து இது பண்ணுறாங்க, நமக்கும் வேணும் அப்படின்ட்டு சிறுபான்மையினர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக யாருன்னு பார்க்கும்போது கல்வி கற்ற அயோத்திதாச பண்டிதர், சிங்காரவேலர், ரெட்டைமலை சீனிவாசன், பிட்டி தியாகராயர், பனகலரசர் போன்றோர் முன்னணியில் நின்றனர். இவ்வாறு எழுந்த கோரிக்கைகளை தொடர்ந்து 1892 வந்து சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அதோட யாரும் வந்து எங்களுக்கும் வந்து சரியான ஒரு இது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுபான்மை மதத்தினர். அதுக்காக என்ன கோரிக்கை வந்து எழுந்தது வந்து 1892, அதுக்காக ஆணை வெளியிட்டது வந்து 128, அதில் 2வது சப்டிவிஷனில் என்று அழைக்கப்பட்டது. ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிட்டது இயர் வந்து 1892. அடுத்ததாக மாகாணம் முழுவதும் இந்த இது வந்து விரிவுபடுத்த வேண்டும் என்று அமைக்கப்பட்டது கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னெடுத்த கல்வி முயற்சிகளைப் போலவே மகாராஷ்டிராவிலும் கல்வி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட மகாத்மா ஜோதிராவ் போலே, அன்னை சாவித்ரி பாய் போலே போன்றோர் வந்து பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக அண்ட் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக உழைச்சவங்க யாருன்னு கேட்டால் ஜோதிராவ் போலே மற்றும் சாவித்ரி பாய் போலே. அடுத்ததான் நீதி கட்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. 1913 அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் வந்தபோது அதனிடம் ஏராளமான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன. சென்னை மாகாணம் மட்டுமல்லாமல் ரங்கூன் திராவிட சங்கம் உள்பட பல அமைப்புகள் விண்ணப்பங்களை அளித்தனன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன குறிப்பிடுதுன்னா அவற்றில் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேலை வாய்ப்புகளில் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டன. அடுத்ததாக தியாகராயர் எழுதி வெளியிட்ட அந்த அறிக்கை பிராமணர் அல்லாதர் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, இந்த அறிக்கை தான் வந்து பிராமணர் அல்லாதார் அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் எழுதி வெளியிட்டான்னு பார்க்கும்போது தியாகராயர். இதன்படி 1916 பிராமணர் அல்லாதோர் நலன் காக்க சர்பி தியாகராயர், டிஎம் நாயர் ஆகியோர் தென்னிந்திய சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினர். இவ்வியக்கத்தின் சார்பில் வந்து ஜஸ்டிஸ் எனும் இதழ் வெளியானது. எனவே இவ்வியக்கம் மக்களிடையே நீதி கட்சி என வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உயர்கல்வியில் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்தும் தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதி கட்சி சார்பில் 1915 வந்து அரசுக்கு மனு அளிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. 1917 வந்து இந்தியா வந்த தூதுக்குழுவை சென்னை மாகாணத்தை சேர்ந்த 54 அமைப்புகள் சந்தித்து பிராமணர் அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோரினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை அமைப்புகள்னால் 54 அமைப்புகள். அடுத்ததாக முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டதன் காரணமாக வந்து அழுத்தத்தின் காரணமாக அரசு அனுமதி அளித்ததன் பேரில் அரசு பணியிடங்களில் வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து 1921 வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை என்று இதுதான் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அது எப்போது வந்து வெளியிடப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1921. இந்திய வரலாற்றில் இது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும். காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு வந்த பிரிவினர்கள் தாங்களும் சமூக பொருளாதார இழிவுகளிலிருந்து விடுதலை பெற்று சுயமரியாதையுடனும் சமத்துவத்துடனும் எதிர்காலத்தில் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இது அளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்ததா 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்களை அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்கும் வண்ணமும் இவ்வாணை அமலில் இருக்க வேண்டும் என்னும் தீர்மானத்தினை சட்டசபையின் உறுப்பினரான முனுசாமி வந்து கொண்டு வந்தான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுன்னா இந்த பிரதிநிதித்துவ இது இருக்கு இல்லையா, அரசாணை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை, இந்த அரசாணை வந்து 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தால் 75% அளவுக்கு மக்கள் அளவுக்கு வரைய அடையிற வரைக்கும் 7 வருட காலம் இது அமுலில் இருக்கணும் அப்படின்ட்டு அந் அப்போது இருந்த சட்டசபையின் உறுப்பினரான முனுசாமி வந்து இத்தீர்மானத்தை கொண்டு வந்தான்னு கொடுத்துருக்காங்க. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய சர் ஆர் கே சண்முகம், இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மையெல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் என்று குறிப்பிட்டார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க, இது யார் சொன்னாங்கன்னு பார்த்துக்கோங்க, கே சண்முகம். அடுத்ததா சி நடேசனார், அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று பேசினார். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த வகுப்பு மாதிரி பிரதிநிதித்துவத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை பெரியார் கொண்டு வந்தார்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு காங்கிரஸ் தலைமை அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அவர் காங்கிரஸிலிருந்து வெளியேறினார். ஸோ 1925 அவர் வெளியேறியிருக்காரு. என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோரி தீர்மானத்தை கொண்டு வந்ததை காங்கிரஸ் ஏற்காததுனால வெளியேறினார். 1928 ரா முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் முதல் சட்டத்திருத்தம் பற்றி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். தமிழகத்தில் வகுப்பு வாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி செண்பகம் துரைராஜன் என்பவர் வந்து 1951 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்தார். ஸோ இது பார்த்துக்கோங்க, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவதுனால அதை எதிர்த்து வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர் யாருன்னு கேட்டால் துரைராஜன், 1951. ஸோ இவ்விளக்கனை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் வந்து தமிழகத்தில் பின்பற்றப்படும் வகுப்பு வாரி ஆணையானது அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று தீர்ப்பளித்தது. ஸோ உச்சநீதிமன்றமும் அத்தீர்ப்பினை உறுதி செய்தது. எனவே தமிழகத்தில் பின்பற்றி வந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறை ரத்து செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருனால ரத்து செய்யப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். இந்த முத்தையாண்டவர் இது போட்டனால, கேஸ் போட்டனால ரத்து செய்யப்பட்டிருக்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். வகுப்பு வாரி முறை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து வந்து தமிழகத்தில் போராட்டங்கள் எழுந்தன. எனவே தந்தை பெரியார் உடனடியாக அரசமைப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் வந்து தந்தை பெரியார், தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த கு காமராஜ், ஜவஹர்லால் நேரு, இந்திய அரசமைப்பு சட்ட சிற்பி அம்பேத்கர் ஆகியோர் வந்து முயற்சியால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நீடிக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் திருத்தம் இதுவாகும். இதன் மூலம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மீண்டும் இடஒதுக்கீடு பெறும் வாய்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பிரிவின் படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அரசமைப்பு சட்டம் பிரிவு 15 மற்றும் 16 ஆகிய பிரிவுகள் வந்து சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் நேரு வந்து முதலாவது சட்டத்திருத்தனை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார்னு சொல்லியிருக்காங்க. அத்திருத்தத்தின்படி அரசமைப்பு சட்ட பிரிவுகள் 15ல் 4வது டிவிஷனோ 16ல் 4வது டிவிஷனோ என்னும் உட்பிரிவுகள் இணைக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா நேருவால், சப்டிவிஷன் 15ல் 4 16ல் 4. இந்திய அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் பின் தமிழ்நாட்டில் 1951 முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு 25% தாழ்த்தப்பட்டோருக்கு 16% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ 1951 ரெண்டு பேருக்கும் எந்த சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கு 25, தாழ்த்தப்பட்டோருக்கு 16% இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு விரிவாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஸோ கருணாநிதி இருந்தப்ப இந்த பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராயறதுக்காக போட்டப்பட்ட கமிஷன் வந்து சட்டநாதன் ஆணையம். அந்த ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில்
1971 பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து 18%, இடஒதுக்கீடு வரம்பு மாற்றியமைக்கப்பட்டது. ஸோ 1951 25% பிற்படுத்தப்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கு 16%. அதே இது கருணாநிதி ஆட்சிக்கு வந்தப்போ சட்டநாதன் தலைமையில் போடப்பட்ட ஆணையமானது என்ன பரிந்துரைத்தது அப்படின்னு பார்க்கும்போது, பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது 1971. அடுத்ததான் 1979 வந்து தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை அரசாணை ஜிஓஎம்எஸ் நம்பர் வந்து நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, 2/2/1979 ஒன்றினை பிறப்பித்தது. இவ்வாணையின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் குடும்ப ஆண்டு வருமானம், அதாவது இயர்லி இன்கம் வந்து 9,000 அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. பின் அந்த அரசாணை திரும்ப பெறப்பட்டு புதிய ஆணை பிறப்பிக்கப்பட்டது கொடுத்துருக்காங்க. அப்புதிய ஆணையின்படி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வரம்பு வந்து 31%லேருந்து 50%மாக உயர்த்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பீரியடில் உயர்த்தப்பட்டதுன்னு கேட்கலாம், 1979. ஆகவே அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து 50%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் 18% என்று மொத்த இடஒதுக்கீடு 68% நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு இயர்ஸ்லேயும் எவ்வளோ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1989 வந்து பழங்குடியினருக்கு தனி இட ஒதுக்கீடு கோரி தொடரப்பட்ட வழக்கில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து 18%, பழங்குடியினருக்கு 1% என இடஒதுக்கீடு வரம்புகள் மாற்றியமைக்கப்பட்டு இடஒதுக்கீடு 69% நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிறது, 69% பார்த்துக்கோங்க. அது எப்போ வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா 1989. ஸோ யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. முக்கியம் மத்திய அரசில் இடஒதுக்கீடு மண்டல் ஆணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விபி சிங் ஆட்சியின் போது மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். அதன் அடிப்படையில் மத்திய அரசின் வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. அதனை எதிர்த்து இந்திரா சகானி இடஒதுக்கீட்டு முறையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் அரசமைப்பு சட்ட விதிகளை மீறும் வகையில் உள்ளது, எனவே இடஒதுக்கீட்டு முறையினை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு ஒருத்தர் தொடுத்திருந்தார் இல்லையா, முத்தையா அப்படின்றவர், இப்போ வந்து இந்திரா சகானி அப்படிங்கிறவர் வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு உச்சநீதிமன்றத்தில். அவ்வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் விபி சிங் தலைமையிலான அரசு வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கிய 27% இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து தீர்ப்பளித்திருந்தா, யார் வந்து இது நடைமுறை கொண்டதுன்னு பார்த்தா விபி சிங் தலைமையிலான அரசு 27% கொண்டு வந்திருக்குது. மேலும் இடஒதுக்கீட்டின் அளவு வந்து 50%க்கு மிகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த 69% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றும் அதனை ரத்து செய்திட வேண்டும் என்றும் நுகர்வோர் அமைப்பின் அறக்கட்டளை உறுப்பினரான கே.என். விஜயன் அப்படிங்கிறவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50% மேல் இடஒதுக்கீடு அளிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு மட்டும்னா மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் மட்டும். எனினும் 1951 எழுந்ததை போன்ற சட்ட நெருக்கடிகள் எழுந்ததால் அரசியல் சட்டத்தில் உள்ள மாநில அரசுகளுக்கான அதிகார வரம்பு என்னும் வாய்ப்பினை பயன்படுத்தி அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அரசியல் சட்டப்பிரிவு 31C படி டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதை பயன்படுத்தி தனி சட்ட மசோதா ஒன்றையே கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்க்கும்போது 30/12/1993 இந்த இயர் வந்து டேட் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அதன் பின் தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட இந்த 69% இடஒதுக்கீடு குறித்த தமிழ்நாடு அரசின் தனி சட்ட மசோதாவிற்கு 19/7/1994 அன்றைய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததால் தமிழகத்தில் பின்பற்றப்படும் இந்த 69% இடஒதுக்கீடு வந்து உரிய சட்ட பாதுகாப்பினை பெற்றுவிட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம். இந்த இது பார்த்துக்கோங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி
அதில் வந்து 31 சீல சட்டப்பிரிவில் கொண்டு வந்திருக்காங்க. எந்த இயர்னு பார்க்கும்போது 1993 இடஒதுக்கீடு குறித்த சட்ட மசோதா கொண்டு வந்துட்டால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தது எப்போ பார்க்கும்போது 1994. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிறது 69% இடஒதுக்கீடு, இதுவும் பார்த்துக்கோங்க. அதன்படி தமிழக அரசின் இச்சட்டத்தினை எதிர்த்தும் வழக்கு தொடரும் சூழலை தவிர்க்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில், தெரியும் இல்லையா ஆல்ரெடி, 9வது அட்டவணையில் எது வச்சாலும் வந்துட்டு அது வந்து எந்த விதமான திருத்தமும் செய்ய முடியாது, அதில் அது அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 19வது அட்டவணையில் சேர்க்க தமிழக அரசு பெரும் முயற்சி எடுத்தது. நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட 76வது அரசியல் சட்டத்திட்டத்தின் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு சட்டம் இந்திய அரசியல் அமைப்பின் இந்திய அரசியல் சட்டத்தின் 19வது அட்டவணையில் இணைக்கப்பெற்றது. அத்துடன் 1992 நவம்பர் 16 முதல் இச்சட்டம் வந்து முன் தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1992 நவம்பரில் வந்து நவம்பர் 16 வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. மசோதாவாக கொண்டு வரப்பட்ட டேட் வந்து 93, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தது வந்து 94. ஸோ நடைமுறைக்கு வந்து வந்தது 1992 நவம்பர் 16. இச்சட்டம் முன் தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்துட்டு நமக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஸ்டோரிஸ் தான் இது ஃபுல்லாக, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 340 படி சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எவை என அடையாளம் கண்டிடவும் மற்றும் அவர்களின் நிலை குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திடவும் குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சட்டப்பிரிவு வந்து 340. அதன் அடிப்படையில் இந்திய அரசு பின்வரும் 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்களை இதுவரை அமைத்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதிலான்னு பார்க்கும்போது திரு காக்கா கலேல்கர் ஆணையம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது வந்து 1953 கொண்டு வரப்பட்டிருக்குது. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இது 1953, டேட் வந்து 29/1. இவ்வாணையத்தில் காக்கா கலேல்கர் உட்பட 11 இருந்திருக்காங்க. இக்குழுவின் அறிக்கையினை அன்றைய பிரதமர் நேரு கிட்ட வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக 2வது வந்து மண்டல ஆணையம். இது வந்து மொராஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகிற மண்டல் ஆணையத்தினை 1979 அமைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். யாரோட காலத்தில் பார்க்கும்போது மொராஜி தேசாய் வந்து பிரதமராக இருந்த காலத்தில் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் அவரோட பேர் எந்த ஆண்டுலன்னு பார்க்கும்போது 1979. இது பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக அமைக்கப்பட்ட 2வது ஆணையம். ஸோ முதல் ஆணையம் பார்த்தோம் கலேல்கர் ஆணையம், 2வது மண்டல் ஆணையம். இவ்வாணையத்தின் செயலராக வந்து எஸ்எஸ் கில் அப்படிங்கிறவர் செயல்பட்டிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். 2 ஆணையத்தையும் பார்த்துக்கோங்க, டேட்ஸ் பார்த்துக்கோங்க, அதோடய ஃபுல் ஃபார்ம் கூட பார்த்துக்கோங்க. காக்கா கலேல்கர் மண்டல் கமிஷன் அதையும் பார்த்துக்கோங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குறித்து ஆய்வு செய்திட 1979 பிபி மண்டல் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழு இந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இவ்வாணையம் வந்து 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன என அடையாளம் கண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்டல் தன் அறிக்கையின் முகப்புறையில் வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பார்களுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டிருப்பதன் மூலம் தமிழ்நாடு வந்து சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருப்பதை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம், இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மத்திய அரசு பணிகளை வந்து 27% வழங்கிட மண்டல் ஆணையம் பரிந்துரைத்தது. ஸோ மண்டல் ஆணையம் வந்து பரிந்துரைத்தது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்கலாம், 27%. இவ்வாணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 13/8/1990 வந்து பிரதமர் விபி சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசு மத்திய அரசு பணிகளில் மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி ஆணை பிறப்பித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வாணை வந்து 1990 அதாவது 13/8/1990 வந்து அமல் செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் வந்து மத்திய அரசு பணிகளில் சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மத்திய அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டல் கமிஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வழங்கினது,
அதோட எந்த இயரில் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 13-8-1990. அதுதான் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1979 இந்திய அரசாங்கத்தால் பின்தங்கியுள்ள வகுப்பினருக்கான 2வது ஆணையம், அதாவது பிபி மண்டல் கமிஷன் தலைமையில் உருவாக்கப்பட்டது. பின்தங்கிய மக்களின் சமூக கல்வியினை மேம்படுத்த வழிமுறைகள் திட்டங்கள் பற்றிய பரிந்துரைகள் கேட்கப்பட்டன. இந்த ஆணையம் வந்து அரசு பதவிகளில் 27% சமூக மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது தான் இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1980 டிசம்பர் மாதம் மண்டல் ஆணையம் அதன் அறிக்கையை உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது பிபி மண்டல் இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம், மிக சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம், இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். பார்த்துக்கோங்க, சடங்கை செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த மண்டல் ஆணைய அறிக்கை உள்துறை அலுவலகத்திலேயே இருந்தது. அதை தேசிய முன்னணி அரசில் பிரதமராக இருந்த விபி சிங் வந்து 1990 நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு கூட்டுருக்காங்க. ஸோ இதான் முன்னாடி பார்த்துருந்தோம், 1990 கொண்டு வந்தார்னு. அடுத்ததாக எந்த ஒரு பெரிய தேசிய கட்சியும் மண்டல் ஆணைய பரிந்துரைகளுக்கு ஆதரவாக இல்லை. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உச்சநீதிமன்றம் இந்த மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகள் செல்லும் என தீர்ப்பளித்தது. அந்த அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகள் இந்த 1992 தீர்ப்பை வழங்கினர். ஆனால் அதே சமயத்தில் பரிந்துரைகளில் சில மாற்றங்களை செய்ய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது அப்படின் கொடுத்துருக்காங்க. 1993 செப்டம்பர் 8 பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் பின் அறிக்கை பற்றிய சர்ச்சை முடிவிற்கு வந்தது, திட்டம் வந்து தொடர ஆரம்பித்தது அப்படின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்திரா சகானியும் இந்திய யூனியன் ஏஐஆர் 1993 SC 477 இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து மண்டல் குழு வழக்கு என அழைக்கப்படும். பிரதம மந்திரி மொராஜி தேசாய் தலைமையில் 1979 ஜனவரி வந்து பிபி மண்டல் தலைமையில் சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் அப்படின்னு பார்க்கும்போது SC ST சொல்லுவோம், மக்களை தவிர்த்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து மொத்த மக்கள் தொகையில் 52% இடம்பெற்றுள்ளனர். அரசு பதவியில் வந்து 27% இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 50% இடஒதுக்கீடு ஆகும் என இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது. ஸோ இந்த ஆணையத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. மண்டல ஆணைய அறிக்கை சமர்த்திய பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் மற்றும் செயல்பாடும் பாராளுமன்றத்தில் இருமுறை, அதாவது 1982 மண்டல ஆணை பற்றிய அறிக்கை வந்து விவாதம் மட்டுமே நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான திருத்தமும் செய்யப்படல, விவாதம் மட்டும் நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அதன்படி 1990 August 13 விபி சிங் அரசாங்கம் ஒரு ஆணையின் மூலம் மண்டல் ஆணையம் அறிக்கையின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 27% இடஒதுக்கீடு சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்திய அரசு பணிகளில் வழங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இந்த லெசன். ஸோ அறிஞர் பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து டார்வின். 2வது க்வெஸ்சன், அடிமை வாணிபம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் கடத்தல், மனிதர்கள் கடத்தல், குழந்தைகள் கடத்தல். ஸோ எல்லாமே. 3வது க்வெஸ்சன், இனவெறி ஆட்சி என்பன வந்து ஒரு இனம் மற்றொரு இனத்தை அடக்குதல். 4வது க்வெஸ்சன், முதலாளித்துவத்திலிருந்து சமதர்மத்துவத்துக்கு மாறும் சமூக இயக்கத்தின் மாற்றத்தை டேஸ் எனலாம் கேட்டுக்காங்க. அது மட்டும் ஆ மற்றும் ஆ, அதாவது கட்டமைப்பு மாற்றம், நிறுவன அமைப்பில் மாற்றம். 5வது க்வெஸ்சன், நம் இரத்தத்தையும் வேர்வையையும் தவிர இழப்பதற்கு ஏதுமில்லை என்று கூறியவர் யாருன்னு கேட்டுக்காங்க. ஸோ இதில் குறிக்கல, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போட்டு விடுங்க. 6வது க்வெஸ்சன், நாராயணகுரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஸோ கேரளா. வைக்கம் இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் பெரியார். 8வது, தேசங்களின் வளம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர் வந்து ஆதம் ஸ்மித். 9வது க்வெஸ்சன், தோட்டாக்களால் அல்ல வாக்குச்சீட்டினால் என கூறியவர் வந்து மாவோ. 10வது க்வெஸ்சன், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்ற புகழ்பெற்ற உரையை ஆற்றியவர் வந்து மார்ட்டின் லூதர் கிங். 11வது க்வெஸ்சன், இடஒதுக்கீடு கொள்கையின் மூலம் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது உயர்த்துதல், மேம்படுத்துதல், நீதி வழங்குதல், இது எல்லாமே வந்து இடஒதுக்கீடு கொள்கையின் மூலமாக ஏற்படுறது தான். 12வது க்வெஸ்சன், ஜாதி அமைப்பு மிகப்பெரிய அளவில் இருந்த மதம் வந்து இந்து மதம்.
13வது, அம்பேத்கர் எந்த மதத்திற்கு மாறினார் அப்படிங்கிருக்காங்க, புத்த மதத்திற்கு. 14வது க்வெஸ்சன், ஒரு நியாயமான சமூகத்தில் வந்து மேற்கூறிய அனைத்தும் இருக்கும், என்னென்னா ஜாதி பாகுபாடு இருக்காது, ஜாதிகள் இருக்காது, மதங்கள் இருக்காது. அடுத்ததாக 15வது, மண்டல ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காங்க, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக அமைக்கப்பட்டது. அடுத்ததாக 16வது க்வெஸ்சன், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேயர் காலத்தில் அரசு பதவிகளில் பணியமர்த்தப்பட்டனர் அப்படிங்கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து 1921 வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே வந்து சரியானது தான், கூற்றும் காரணமும் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. இந்த லெசனோட PDF, அதாவது இந்த இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். வேணும், இந்த PDF வேணுன்றவங்க வந்து அதில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.